ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இது வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒயிட் பாஸ்தா. நம்ம ஒயிட் பாஸ்தா எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஒயிட் பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன், ரெட் கேப்சிகம், கார்ன், ப்ராக்கலி, மஷ்ரூம், பிளாக் ஆலிவ்ஸ், ஹாஃப் லிட்டர் பால் எடுத்திருக்கேன், ஒரு 4 ஸ்பூன் பட்டர், 4 ஸ்பூன் மைதா, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், சால்ட், ஒரு 8 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆரிகானோ. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாஸ்தா இந்த மாதிரி நீங்கள் சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மஷ்ரூம் போடுறேன். இது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. எல்லா வெஜிடபிளுமே நீ உங்களுக்கு ஹாஃப் குக் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு கேப்சிகம் போட்டுக்கிறேன், கார்ன், ப்ராக்கலி. இப்போது ஆலிவ்ஸ் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் கடாய் வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துடுறேன். இப்போ நல்லா இந்த கார்லிக்கோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மைதா மாவு 4 ஸ்பூன் போட்டு போடுறேன் நான். நல்லா வதக்கிக்கோங்க. 4 ஸ்பூன் பட்டர்னால் நீங்கள் 4 ஸ்பூன் மைதா போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு நல்லா இது வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம இந்த பாலை இதில் சேர்த்துடலாம். இது கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சால்ட் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டுறேன், ஆரிகானோ, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம பெப்பர் வேறு போட்டிருக்கோம், பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா சூப்பராக ஃப்ளேவர் நல்லா இருக்குது, நல்ல ஸ்மெல் வருது. இப்போ ஒயிட் சாஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் வேணுங்கிறவங்க சீஸ் போட்டுக்கலாம், கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஒயிட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.